எதையும் நீ மறுப்பில்லாமல் அப்படியே அப்பொழுதே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கின்றாயோ அப்போது உனக்கு அந்த ஆழ்ந்த அமைதி என்பது கிடைத்தது. ஆழ்ந்த அமைதி கிடைச்சிருச்சுன்னா எதை வேணாலும் சூப்பராக செய்யலாம். இப்போ ஏன் உங்களால் எதையும் சூப்பராக செய்ய முடியலன்னா, இங்கே அமைதி இல்லை, படபடப்பாகிறீங்க. ஏன் படபடப்பாகிறீங்க? எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு இருந்தால் படபடப்பு வருமா வராதா? நீங்கள் எப்போ எதிர்பார்ப்பு எனக்கு இல்லைன்ற தன்மையை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் 95% பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. 95% யாரையும் நீ பிடிச்சி வைக்க முடியாது. இப்படிலாம் சொல்லும்போது புரியும், அது ஒரு குழந்தை மனசு முதல்ல என்னவா இருக்குது, அது குழந்தையா இருந்து அரக்கனா மாறிடுச்சு. இப்ப இந்த அரக்கனுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்க என்ன ஆகுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா செல்லுல போய் கலக்கும், கலக்க என்ன ஆகுன்னா அதை நம்பியும், அப்ப இனிமேல் இப்படித்தான் வாழணும் போலன்னு சொல்லி அதை நம்போ. உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிப்பாங்க, என்னடா ஆளே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கியே, கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கே. காரணம் என்ன? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட தான் தனக்கு வேணும் எனக்கானதுன்ற இந்த விஷயத்தை எப்போ ஒருத்தன் மைண்டில் பைபாஸ் பண்ணி அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அவன் அத்தனை பைபாஸ் பண்ணுறானோ, அவனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் கடவுளாக வணங்க ஆரம்பித்து விடும். ரெண்டு புள்ள வீட்டுக்கு, ஒரு புள்ள நாட்டுக்கு. எங்கள் அம்மா தெரிஞ்சோ தெரியாமே அர்ப்பணிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலருந்து ஒவ்வொரு பிள்ளையை பற்றி நீங்கள் நாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஜனவரி 28 2024 வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குவாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். என் பேர் சிவசங்கரி. எனக்கு வந்துட்டு பெங்களூரில் உள்ள எங்கள் அக்கா மூலியமாக தான் வந்து நான் மகாவிஷ்ணு தம்பியோட வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். பயங்கர மாற்றம், இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய மாற்றங்கள். அவர் வந்து, அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து இறைவன் நமக்காக கொடுத்த வரம் அவர். அவருடைய வீடியோ ஒன்று ஒன்று ஞான பொக்கிஷம் இதெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணி அதை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு புரிய வரும். நான் வந்து அவர் சொன்ன ஒளிதியானம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒளிதியானம் மூலமாக நிறைய விஷயம் புரிய வருது, உள்தன்மை நிறைய நம்மளால் உணர முடியுது. அது மாதிரி தம்பி சொன்ன கருணை, தவம், சரணாகதி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முக்கியமாக நம்ம என்ன மாறணும்னா, நோ சூடு நோ சொரணை, ஈகோ இல்லாமல் இருக்கணும். இது எல்லாமே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இறைவன் நமக்கு வந்துடுறாரு நம்மக்கிட்ட. அப்போன்னா பிரபஞ்சம்தான் வந்து தம்பி மூலமா பேசுதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். குருவே சரணம். எதையும் நீ மறுப்பில்லாமல் அப்படியே அப்பொழுதே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கின்றாயோ அப்போது உனக்கு அந்த ஆழ்ந்த அமைதி என்பது கிடைத்து. ஆழ்ந்த அமைதி கிடைச்சிருச்சுன்னா எதை வேணாலும் சூப்பராக செய்யலாம். இப்போ ஏன் உங்களால் எதையும் சூப்பராக செய்ய முடியலன்னா, இங்கே அமைதி இல்லை, படபடப்பாகிறீங்க. ஏன் படபடப்பாகிறீங்க? எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு இருந்தால் படபடப்பு வருமா வராதா? இப்போ எதிர்பார்ப்பை கட் பண்ணணுமா கட் பண்ணக்கூடாதா? அதாவது சில புத்திசாலிகள் என்ன கேட்குறீங்க, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்றதே ஒரு எதிர்ப்பு. டேய், நான் அதை சொல்லலடா. ஏண்டா எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை கட் பண்ணுங்கள். இப்போ கல்யாணம் ஆகிருக்கா, புருஷங்கிட்டயே சில எதிர்பார்ப்புகளை கட் பண்ணுங்கள். பொண்டாட்டிக்கிட்ட சில எதிர்பார்ப்புகளை கட் பண்ணுங்கள். புள்ள இதைத்தான் படிக்கணுன்ற எதிர்பார்ப்பை கட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ எதிர்பார்ப்பு எனக்கு இல்லைன்ற தன்மையை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் 95% பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. 95% உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லா படபடப்பு, டென்ஷன், கடுப்பு, கவலை இது எல்லாத்துக்கு காரணம் என்ன? ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை. உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கு, இல்லை ஒரு பையன் இருக்கிறார், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ஃப்ரெண்டு போய் பேசிட்டா இல்லை பேசிட்டாருன்னா படார்னு கோவம் வரும். வருதா வரலையா? உங்களே அறியாமல் வருது. அது வாண்டடாக வரலங்க, உங்களே அறியாமல் வருது. அது ஏன் வருது? இன்னும் மனசை நீங்கள் பக்குவப்படுத்தலை, அதனால் வருது. அப்படி வரக்கூடாது, அதெல்லாம் கவனிக்கணும். நம்ம ஏன் இப்போ கோவப்படுறோம்? கோவம் வந்துடும், வராதுன்னா சொல்ல முடியாது, வந்துடும். வரும்போது அதை கவனித்து கம்மி பண்ணும். இப்படி பண்ணக்கூடாது, புரிய வைக்கணும் மனசுக்கு.
அவங்க உன் ப்ராப்பர்ட்டி இல்லை, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அவங்க 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 வாழ்க்கையை பார்க்கணும், உனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அது உனக்கு உண்டான நேரம், இன்னொருத்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு உண்டான நேரம், அதில் நீ போய் தலையிடக்கூடாது, யாரையும் நீ பிடிச்சி வைக்க முடியாது, இப்படிலாம் சொல்லும்போது அது புரியும். அது ஒரு குழந்தை மனசு முதல்ல என்னவாக இருக்குது, அது குழந்தையா இருந்து அரக்கனா மாறிடுச்சு. இப்ப இந்த அரக்கனுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க என்ன ஆகுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா செல்லுல போய் கலக்கும், கலக்க 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 என்ன ஆகுன்னா அதை நம்பிடும், ஓ அப்ப இனிமேல் இப்படித்தான் வாழணும் போலன்னு சொல்லி அதை நம்பும். அதை அது நம்பும் போது அந்த மனம் என்பது பக்குவ நிலையை உங்களுக்கு கொடுக்கும். எப்போது பக்குவ நிலை உங்களுக்கு கிடைத்து விடுகின்றதோ மனம் அமைதி பெற்றுவிடும். மனம் அமைதி பெற்றுச்சுன்னா முடிஞ்சு, வந்த வேலை முடிஞ்சு. சிம்பிள், நான் பேசினதான் அவ்வளோ நேரம் பேசினேன், மேட்ரு ரொம்ப 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 சிம்பிள், எதுவும் உங்களுக்கு இல்லை, நடக்கிறது நடக்க வேண்டிய நேரத்துக்கு நடக்கும், இறைவன் நடக்க இருக்கிறத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது, அது நடந்து தான் முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்றுக்கிட்டு வாழுங்க, இவ்வளோதான் தத்துவம். எத்தனை எதுக்கு புரியுது, இது மறுபடியும் மறக்கும், இப்போ புரியுது இல்லை, மறுபடியும் வேறு ஏதாவது சம்பவம் நடக்கும்போது பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லி மறுபடியும் மறக்கும், மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணணும், மறக்காம ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க வளர்க்க அப்புறம் நீங்கள் பாருங்களேன், எப்போ நீங்கள் இந்த ஒன்றும் இல்லை ஒரு ஒரு 20 நாள் இப்படி வாழ்ந்து பாருங்கள், நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதுதான் பெருந்தன்மைன்றது, அந்த பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு, ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, உங்களை நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிப்பாங்க, என்னடா ஆளே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கே, காரணம் என்ன, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சு, இப்போ வந்துருச்சு, ஸ்ட்ராங்காக வந்துருச்சு, அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றம் ஏற்படுதெல்லாம் ஏற்படாது. உங்கள் மேலேயும் உங்களுக்கு எப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், 4 பேர் கரெக்டாக பண்ணுறீ, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கியே, பாசிட்டிவாக இருக்கே, இப்படி சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும், ஒரு சந்தோஷம் வரும். எஸ் ஆர் நோ? இது எப்போ நடக்கும், அக்செப்டன்ஸ். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அது, எவ்வளவு ஆழமான வார்த்தை தெரியுமா அது. நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன், என் கண்களில் கண்ணீர் வந்துடும், இன்னும் 2-3 டைம் நான் அக்செப்டன்ஸ் அக்டமன்ஸ் நான் கதறிடுவேன் போல, அது அவ்வளோ ஆழமானது, அது அவ்வளோ அர்த்தம் இருக்கு, அதில் ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. ஏத்துக்கன்றது ஐயோ உலகத்திலேயே ரொம்ப பெரிய தத்துவம் அது. பா சொல்லும் போது உடம்புலாம் சில இருக்குது, ரொம்ப ஆழமான தத்துவங்க ஏத்துக்கன்றது வந்து அப்பேற்பட்ட தத்துவம் அது, அப்பேற்பட்ட தத்துவம், மிகவும் 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 ஆழமான தத்துவம். ஏத்துக்க எப்படி, நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, உங்க பொண்டாட்டி ஏத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, உங்க குழந்தைங்க பெரிய தப்பு பண்றீங்க, பண்ணவே கூடாத ஒரு தப்பு பண்றீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறோம் கொஞ்சம் கூட அதை பெருசா நினைக்காம பெரிய மனசு தன்மையோட ஒண்ணுலடா பாத்துக்கலாம், அவரு மனுஷனா தப்பு பண்ற சகஜம், அவங்க ஏத்துக்கிட்டாங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு, நம்ம ஏன் அப்புறம் அப்படி இல்லை, ஏன் நம்ம அப்படி இல்லை, இவ்வளோதானே என் கேள்வி. எஸ் ஆர்னோ? ஏற்றுக்குங்க, எப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றீர்களோ வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும், பெரிய மனுஷன் ஆயிடுவீங்க, எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க, எல்லோரும் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க, என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டோம் பாங்க, இறைவனோட அருள் கிடச்சிரும், வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஏற்றுக்குங்க, தன் உயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழுங்கிறார் திருவள்ளுவர். என்ன சொல்றாரு, தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படின்னு என்ன அர்த்தம், தான் தனக்கு எனக்கு வேணும், எனக்கு தேவை இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட தான் தனக்கு தனக்கு வேணும் எனக்கானதுன்ற இந்த விஷயத்தை எப்போ ஒருத்தன் மைண்டில் பைபாஸ் பண்ணி அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அவன் அத்தனை பைபாஸ் பண்ணுறானோ அவனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் கடவுளாக வணங்க ஆரம்பித்து விடுங்கிறார் திருவள்ளுவர். அது ஏன் அப்படி, தான் தனக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் கடக்கும்போது ஏன் வந்து அவனோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாறுது, யாரை பெரிய மனுஷனாக நினைக்கிறீங்க நீங்கள், தனக்காக வாழாதவன தானே பெரிய மனுஷனாக நினைக்கிறீங்க, ஏன் உங்களெல்லாம் பெரிய மனுஷனாக உங்களுக்கு தெரியல, ஏன்னா சுயநலம், எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பொண்டாட்டிக்கு வேணும், என் குழந்தைக்கு வேணும், இப்போ எனக்கு 2 கை தான், உங்களுக்கு 2 கை தான், உங்களுக்கு 2 கால் தான், எனக்கு 2 கால் தான்,
நான் ஏன் கொஞ்சம் பெருசாக, ஆனால் நான் பெருசு இல்லை ஆக்சுவலி, நான் ஒரு வீணாக போனேன், இருந்தாலும் ஏன் பெருசாக தெரிகிறேன், எனக்குன்ற அந்த லிமிட்டேஷன்ஸை குறைச்சிட்டேன், டோட்டலாகவே குறைச்சிட்டேன். என்னத்த இந்த உடம்பு வச்சு என்ன செய்ய போகிறோம், எங்கள் வீட்டில் என் தம்பி இருக்கான், என் தங்கச்சி இருக்கா, எங்கள் அம்மா இருக்கா, எங்கள் அம்மாவை பார்த்துக்க, என் தம்பியும் தங்கச்சியும் பார்த்துக்க மாட்டாங்களா, ரெண்டு புள்ள வீட்டுக்கு ஒரு புள்ள நாட்டுக்கு, முடிஞ்சு அர்ப்பணிச்சிட வேண்டியதுதான். ரெண்டு புள்ள வீட்டுக்கு ஒரு புள்ள நாட்டுக்கு, எங்கள் அம்மா தெரிஞ்சோ தெரியாமே அர்ப்பணிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு பிள்ளையை பெற்று நீங்கள் நாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஏன் கொடுக்கணும்னு தோண மாட்டே, ஏன் அந்த கருணை வரமாட்டேங்குது உங்களுக்கு சுயநலம். என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே வச்சு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கணும், என் பிள்ளைய நானே வச்சு வளர்த்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுத்து நீங்கள் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். அது எப்பேற்பட்ட வாழ்க்கையாக வேணால் இருக்கட்டும், நல்ல வாழ்க்கை என்பது என்ன, சந்தோஷமாக வாழ்ந்து சாகிறதா இறைநிலை அடையோதா, சந்தோஷமாக வாழ்ந்து சாகிறது தான் நிறைய பேர் பண்ணுறாங்களே, இறைநிலை அடைவது தான் மிக சிறந்த வாழ்க்கை. அந்த நிலைக்கு போகணுன்னா முதல்ல ஒருத்தன் கற்றுக்க வேண்டிய விஷயம் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்க. எவ்வளோ பெரிய தத்துவம், ஏற்றுக்க. உன் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை, நடப்பதை ஏற்றுக்கொள், அதை அதாகவே ஏற்றுக்கொள். எதை எதாவே ஏற்றுக்கணும், எதா இருந்தாலும் அதை அதாகவே ஏற்றுக்கொள். உக்ரைனில் பாம்பு போட்டாங்க, அதை அதாகவே ஏற்றுக்கொள். ஓகே, காசால வார் நடக்குது, அதை அதாகவே ஏற்றுக்கொள். இப்போ காசா வாருக்கு நீங்கள் ஏதாவது பண்ண முடியும்னா யோசிக்கலாம், ப்ரேயர் தான் பண்ண முடியும், போய் நீங்கள் என்ன அந்த நாட்டு அதிபர்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்த முடியும். அப்போ என்ன பண்ணணும், அதை அதாகவே ஏற்றுக்கொள். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய சண்டை, மாற்ற முடியும்னா மாற்ற முடியுது, மாற்றவே முடியல, என்ன பண்ணுவீங்க, அதை அதாகவே ஏற்றுக்கொள். ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே விடக்கூடாது, அடுத்த அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இனி வராமல் இருக்க என்ன பண்ணுறதுன்னு ஏற்றுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் அதை அதாகவே ஏற்றுக்கொள். என்ன சொன்னாலும் புள்ள கேட்க மாட்டான், என்ன பண்ணுறது அந்த சூழ்நிலையில், அதை அதாகவே ஏற்றுக்கொள். எதுக்கு, அப்போதான் உங்கள் மனசு முதல்ல நிம்மதி கறிவன் திருந்தியே தொலைய மாட்டான் போலன்ட்டு, அப்புறம்தான் இந்த பக்குவம் வந்ததுன்னா தான் உட்காந்து அடுத்து அவனுக்கு என்ன பண்ணலான்ற சிந்தனையே வரும், இல்லைன்னா வராது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.